பத்திரிகையாளர், தொலைக்காட்சி மற்றும் ஊடக பிரிவின் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். ஏன்னா ஊடக பிரிவின் அப்பப்போ கொஞ்சம் அரசியலில் வருது, அதனால சும்மா. பட்டத்து அரசன் இந்த டைட்டில் நாங்கள் பங்காளி சொல்லும்போது, டைரக்டர் சர்க்கணும் பங்காளி சொல்லும்போது, படம் நான் அந்த டைட்டில் கேட்கும் போதே ரொம்ப நல்லா இருக்குது பங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த கவுன்சிலில் ரிஜிஸ்டர் பண்ணும்போது ஏன்னா அப்படிப்பட்ட டைட்டில் நான் கேட்டேன். அதுக்கப்புறம் யார் ஹீரோ அப்படின்னு, அதர்வா பங்காளி அப்படின்னு. ஓ, அப்போ தம்பிக்கு கரெக்டாக இருக்கும் உண்மையிலே. ஏன்னா 1986 எங்கள் அப்பா தயாரித்த ஃபஸ்ட்டு படத்தை நடித்தவர் வந்து முரளி சார், அவங்க அப்பா. ஸோ உங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது, இப்போ தான் நான் சொல்கிறேன், உங்கள்கிட்டே நான் சொன்னதில்லை. ஸோ 1986 அப்பா வந்து முரளி சாரை வச்சு ஒரு படம் பண்ணுறாரு, படத்தை ரிலீஸ் பண்ணி. அப்போது முரளி சாரோட, ஏன்னா ரொம்ப குட்டிப்பையன், அப்போது ஷூட்டிங் போகும்போது எங்களுக்கெல்லாம் சினிமாலாம் அப்போது, இப்போ தான் வந்து சினிமா வந்து ஒரு நல்ல ஒரு என்ன சொல்லுவாங்க, எங்கள் அம்மா திட்டிகிட்டே இருப்பாங்க, எதுக்கு சினிமா பண்ணுறீங்க, எதுக்குங்க நம்ம சொத்துலாம் போயிடும் இப்படிலாம் சொல்லிகிட்டே இருப்பாங்க. பட் இப்போ பண்ணுற காலகட்டங்கள் சினிமா வேறு, அப்போ இருந்த காலகட்டங்கள் சினிமா வேறு, நம்ம பார்த்த விதமே வேறு. ஏன்னா ராஜ்கிரண் சார் இருக்கா எல்லாம் தெரியும். ஸோ அப்போது நாங்கள் ஷூட்டிங் போகும்போது அதிகமாக முரளி சாரோட இருந்து உட்காந்து சாப்பிட்றது, அவரு எங்கள் வீட்டுக்கு வர்றது, அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அப்பா ரொம்ப பெருமையாக சொல்லுவாங்க முரளியை ரொம்ப நல்லா. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் அவையில் இருந்திருப்போம். அடிக்கடி தம்பிகிட்ட பேசுவேன், தம்பிகிட்ட சொல்கிற விஷயம்லாம் வந்து கொஞ்சம் எமோஷ்னலாக, நான் ஏன்னா சொந்த தம்பி மாதிரி தான் நினைப்பேன் இன்றைக்கு வரைக்கும். இப்போ கூட நான் வந்து அப்பப்போ, தம்பி நீங்கள் வந்து யூத்தாக பண்ணுங்க, ஏன்னா திடீர்னு ட்ரை பண்ணி வித்தியாசமாலாம் வேணாம், நல்லா இப்போ வந்து லேட்டஸ்ட் இதயம் 2 பண்ணிங்கன்னா அவரை வச்சு பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு ஃப்ரெஷ் ஆர்டிஸ்ட், அது ரொம்ப நல்லா நடிப்பார், ரொம்ப பர்ஃபார்மர், நல்ல ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே பண்ணக்கூடிய ஒரு சாஃப்டான அழகான முகம்னா தம்பி அது. ஸோ அவர் அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து கண்டிப்பாக போயிட்டு இருக்காரு. அது வந்து நல்லா இன்னும் வந்து ஒரு மிகப்பெரிய இடம் அவருக்கு இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு படத்தில் அவர் அறிமுக படமே ஒரு 100வது நாள், ஒரு 100 நாள் ஓடிய படம் அது. ஸோ இப்போ இன்னும் வந்து அவர் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகணுன்னு நான் வேண்டிக்கிறேன் கடவுளை. ராஜ்கிரண் அப்பா, ஏன்னா இந்த நாங்கள் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் இதில் இருக்கும்போது இனிஷியலாக அவர் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகி ப்ரொடியூசர் ஆகி அப்புறம் ஆக்டராக வந்தார் ஐயா. அப்போ இருந்தே அவர் மேலே ஒரு பெரிய ஒரு மரியாதை. ஏன்னா அப்பாவோட என்ன தான் இந்த படத்தில் நான் நடிச்சிருந்தா கூடயும் அப்பா சொல்கிறதுக்கு எனக்கு ரொம்ப வாய்ப்புகள் கம்மியாகவே இருந்துச்சு. ஸோ இது ஒரு வாய்ப்பாக நான் வந்து நினச்சிக்கிறேன். அப்பா வந்து ஏன்னா எல்லாத்தையும் இந்த சிங்கம்புள்ளி சார் பேசினதுக்கப்புறம் நம்ம பேசக்கூடாது, மாமா பேசினா சுத்தமாக நம்ம எல்லாத்தையும் எடுத்து ஃப்ளோவில் முடிச்சிருவார். அதனால் இனிமேல் தயவுசெய்து சுரேஷந்திரான எந்த ஃபங்க்ஷனில் வேணாலும் அவரை வந்து லாஸ்ட்டு போட்டுருங்க, அதனால் எங்களுக்கு வந்து கொஞ்சம் பாயிண்ட்ஸ் ஜாஸ்தியாக கிடைக்கும். ஸோ ராஜ்கிரண் சார் உண்மையிலே நம்ம ஒரு பிளான் பண்ணிட்டு வருவோம்ல, ஒரு ஆர்டிஸ்ட்டாக வந்தால் எப்படி ஆக்ஷன் பண்ணுறது, இவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அப்போ பாண்டியன் மாஸ்டர்கிட்ட நான் வந்து கேட்பேன் நான், ஏன்னா அவர் தான் எங்களுக்கு அந்த ஸ்டண்ட்டில் இனிஷியல் பீரியடில். அப்போ கேட்பேன், அந்த ராஜ்கிரண் சார் மாத்திரம் ஒரு பஞ்ச் அந்த மாதிரியே எங்களுக்கு கற்றுக் கொடுங்க அப்படின்னு. ஏ, அவர் பண்ணுற விதமே வேறு, ஏன்னா அவர் ஃபோர்ஸ் கொடுக்குறதுலேயே மூஞ்சிலே காட்டிடுவார், அதிலே ஒரு 10 பேர் பறந்து போய் விழுந்துருவாங்க. ஸோ எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஐக்கான் அவர், ஒரு ஆக்ஷன். ஏன்னா இன்றைக்கும் சரி, இப்போது ஒரு படம் நடிச்சிட்ருக்கேன், அதில் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் சீக்வன்ஸ் பண்ணும்போது எனக்கு ராஜ்கிரண் சார் மாதிரி வேணும், ஒரு அடியிலே கீழே விழுந்துடணும் அப்படின்னு. ஏன்னா ஒன்றுமே இல்லாமல் குச்சி மாதிரி இருப்பாங்க, அவங்க அடிக்கும்போன்னு 10 பேர் யாரில் போவாங்க. ஸோ இவர் அடித்தார்னா அந்த அளவுக்கு ஒரு ரியல் இம்பேக்ட் இருக்கும், அதன் நடிப்பிலும் சரி. ஸோ அவர் பண்ணக்கூடிய இந்த படமாக இருக்கட்டும், இப்போ திருப்பி அவர் ஐயா வந்து, ஏன்னா அந்த யங்ஸ்டர் கெட்டப் பண்ணும்போதே நான் அப்பாவை வந்து நோண்டு சொன்னேன் நான், அப்பா அடுத்த படம் பாருங்கள், யூத்தாக இருக்குது, அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக அடுத்த படம் இன்னும் இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருப்பேன். ஸோ அடுத்து வந்து என்னோடய தம்பி பாலசரவணன், எல்லாம் நான் வந்து இதெல்லாம் சொல்லிக்கல, நான் வெளியே வந்து பெருசாக நான் சொன்னது கிடையாது. ஏன்னா இந்த கொரோனா பீரியடில் கிட்டத்தட்ட நான் வந்து நோட் பண்ணி வச்சுப்பேன், யாராச்சும் மிஸ் பண்ணிடுவோமோ அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லும் போதும் பக்கத்தில் எழுதிப்பேன், எழுதிட்டு திருப்பி நான் வந்து ஃபோன் பண்ணி ரிப்ளை பண்ணுவேன். தம்பி ஒரு நைட்டு 1 மணி 2 மணி இருக்குமா அடிக்கும்போது,
அப்போ ஃபோன் பண்ணி அவங்க ஃபேமிலி விஷயமா சொன்னாங்க. உடனே ஃபோன் பண்ணி அந்த ஹாஸ்பிட்டலில் இது பண்ணி இமிடியேட்டாக, ஏன்னா அந்த காலகட்டத்தில் பெரிய விஷயமாக இருந்ததே வந்து பாடி வேணும் அப்படிங்கிறது தான். வந்து ரொம்ப எமோஷ்னலாக சொந்தம் உள்ளே போகிறாங்க, அட்மிட் ஆகிறாங்க, அட்மிட் ஆனோ இதாகிடுறாங்க, அதுக்கப்புறம் பாடியை கொண்டு வரதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த மாதிரி ஒரு 500 பேருக்கு நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன், ஆம்புலன்ஸ் கிரியேட் பண்ணி வர வச்சு, அதுக்கப்புறம் வந்து அவங்கள கெஞ்சி அந்த டீன்கிட்ட பேசி, ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கொடுத்து விடுங்க தயவுசெய்து, அவங்க வந்து தூரத்தில் இருந்தாலும் போதிச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லியே கிட்டத்தட்ட ஒரு இது பண்ணியிருக்கோம். அது மாதிரி ஏன்னா 100 பேர் உள்ளே போனாங்கன்னா இன்றைக்கி நம்ம இப்படி இருக்கிறதுக்கு உண்மையிலே வி ஆர் பிளஸ்ட். 100 பேர் உள்ளே போகிறாங்க அப்படின்னு ஹாஸ்பிட்டலில், மிஞ்சி போனால் ஒரு அதில் வந்து எப்படி 20-30% வந்து இறந்துடுறாங்க. ஸோ அப்படி ஒரு ஸ்டேஜ் இருந்துச்சு. நம்மளால் என்ன பண்ண முடியும்னு, நாளாக ஹாஸ்பிட்டலுக்கு கொரோனா வந்தோடனே எனக்கு பக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. எனக்கு ஐயோ, அது நான் ஃபஸ்ட்டு நாளே போயிட்டு என் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லிட்டேன், மாமா வென்டிலேட்டர் இருக்கா, எல்லாமே இருக்கா அமைச்சா, எனக்கு என்ன இருக்குது, எவ்வளோ லெவல் ஏறி இருக்குது, எல்லாம் கரெக்டாக சொல்லுன்னு. ஸோ அந்த ஃபியர் இருந்த காலகட்டம் எனக்கு எப்படின்னா, நம்மளை சுற்றி இருந்தவங்க டெய்லி ஒரு, நான் அந்த ஹெல்த் மினிஸ்டர் விடவே மாட்டேன், விஜயபாஸ்கர் அண்ணன் வந்து ஒரு நாளைக்கு 30-40 ஃபோன், அண்ணா அண்ணா இதை பண்ணுங்கண்ணே இதை பண்ணுங்கண்ணே, அவர் உடனே உடனே இமீடியட்டாக வந்து ஃபோன் பண்ணி அந்த டீன் இந்த இது சேலம் டீனு மதுரை டீனு எல்லாத்துக்குமே, நான் இவர் கூட சொன்னதான் டீனுக்கு உடனே சொல்லி உடனே பண்ணது தான் எல்லாமே. ஸோ அந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அது உண்மையிலே அவங்களுக்கும் நான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும், அந்த அளவுக்கு வந்து இதாக இருக்குது அப்படின்னு. சரி, இப்போது சிங்கம்புலி மாமா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சிங்கம்புலி மாமா, எனக்கு ஒரு ஆசை மாமா, நான் வந்து ராஜ்கிரண் சார் மாதிரி ஒரு ரோலில் என் கூட நீங்கள் வந்து ஒரு பயங்கரமான கேரக்ட் பண்ணணும், அந்த படத்தை நீ தயாரிக்கணும்னு அப்படின்னு ஆசை. ஸோ தயாரிக்குன்னா சேர்ந்து தயாரிக்கலாம், அதுக்கு ஒரு நல்ல கதையாக நீங்கள் சொன்னீங்கன்னா நம்ம வந்து நான் ஹீரோவாகவும் நீங்கள் இயக்குனராகவும் இருக்கலாம். ஏன்னா அப்படி ஒரு டைமிங், ஏங்க ஒரு 10 நிமிஷம் பேசுகிறப்பயே இந்த மனுஷன் இவ்வளோ டைமிங் கொடுக்குறாருன்னா, எழுதுகிற காமெடி ட்ராக்ல எவ்வளோ இருக்கும், எழுதுகிற சென்ஸ் ஆஃப் ஒரு ரைட்டராக எந்த அளவு ஒரு ஒரு சென்சபிள் இயக்குனர் இவர். வந்து காமெடி நடிகர் ஓகே, பிஸி ஆகிட்டாரு, அதிக சம்பளம் வாங்குறாரு, அதெல்லாம் ஓகே, இல்லை இல்லை மாமா உண்மையாக தானே சொல்கிறேன், சரி பார்த்தீங்களா, இப்பயே வந்து இடத்து அதை தான். ஸோ பார்த்தீங்களா, நான் சொல்ல வந்து அதுக்குள்ளேயும் பாருங்க மாமா, என்ன மாமா நீ, சரி கூட சம்பளம் அதெல்லாம் விட்டுட்டு எனக்கு எனக்காக இப்போ வந்து நானும் இல்லை, ஜென்ரலாக உங்களை மாதிரி ஒரு இயக்குநர்கள் வந்து ரொம்ப மிஸ் ஆகிறாங்க மாமா. தயவுசெய்து வந்து படங்களை வந்து இன்னும் வந்து டைரக்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவர் கேட்டுக்கிறேன், ஏன்னா அந்த மாதிரி ஒரு சென்சபிளான ஒரு இயக்குனர் அவர். ஸோ இன்னும் வந்து டைரக்ட் பண்ணுங்க அப்படின்னு அவரை சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் துரை சுதாகர், உண்மையிலேயே அவங்க சொன்ன மாதிரி என்னன்னா, ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவர் புதுசாக தெரிவார் கண்டிப்பாக, வந்து எல்லாருமே அவரை பற்றி அப்படி சொல்கிறாங்க அப்படி சொல்கிறாங்கன்னா, இனிமேல் நாங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், இன்னும் ஏதாவது ஷூட்டுக்கிட்டு பண்ணோம்னா தஞ்சாவூருக்கு போனோம்னா ஒரு மத்தியான சாப்பாடில் ஒரு 10-20 பேருக்கு போட்டுருவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, அடுத்து ரெடி ஆகிட்டு இருக்கோம் நாங்கள். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர், நல்ல ஒரு பிஸ்னஸ் மேன், நல்ல ஒரு மைண்ட், நல்ல ஒரு கேரக்டர், எல்லாருக்கும் நல்லா செய்யணும் அப்படிங்கிறது. சாப்பாடு மட்டும் இல்லை, ஏன்னா நான் அந்த டைமில் வந்து நான் பெருசாக மீன் நல்லா சாப்பிடுவேன், மீன்லாம் நல்லா கொடுத்தாரு. ஸோ தேங்க்ஸ் டு அவர், அவருக்காக என்னோடய மனமார்ந்த நன்றி. அதுக்கப்புறம் எல்லாம் வருகை தந்திருக்கேன் எல்லாருக்குமே நன்றி. ஜேபி அண்ணன், லவ் யூ ஸோ மச், ஒரு நல்ல ஒரு டெக்னிக்கலான ஒரு பர்சன், ரொம்ப தெளிவான அவர். அவரும் மீண்டும் பெரிய படங்களை தயாரிக்கணும், ஒரு நடிகனாகவும் இருந்துக்கிட்டு தயாரிக்கணுங்கிறது ஆசை. அதுக்கப்புறம் ஜிப்ரான், ஸோ இது இந்த படக்குழுவினர் இருக்க அனைவருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சர்க்குணம் பங்காளி, நான் எப்போ ஃபோன் பண்ணாலும் நைட்டை உட்காந்து ஒரு 1.5 மணி நேரம் பேசுவோம் பங்காளியே, எப்படியும் ஏன்னா நம்மளுக்கு எப்படியும் வந்து ஜெயிச்சு விடணும்னு ஓடிக்கிட்டே இருக்கும், டெய்லி ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ சில கதைகள் வந்து மாட்டும், பங்காளி இந்த மாதிரி ஒரு கதை சொல்லுங்கள், எனக்கு தேவர்மன் மாதிரி ஒரு கதை சொல்லு, எனக்கு இந்த மாதிரி ஒரு பட கதை சொல்லு அப்படின்னு சொல்லி டெய்லி ஒரு கதையை வந்து சொல்லுன்னு கேட்டுக்கிட்டே இருப்பேன். அவர் கூடிய சீக்கிரம் கண்டிப்பாக அவரோட இயக்கத்தில் வந்து நான் ஒரு கதாநாயகனை வந்து பண்ணுவேன் அப்படிங்கிற எனக்கு ஆசை இருக்குது, அதே அவர் செய்வார் அப்படிங்கிறத நம்புகிறேன். இதை தவிர எனக்கு ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம் நான் ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன், விசித்திரன் திரைப்படம்
பத்திரிகையாளர்களாலையும் எல்லாருனாலையும் ஒரு பாராட்டுக்குரிய படம் அது. கிட்டத்தட்ட ஒரு இதுவரைக்கும் ஒரு 47 இன்டர்நேஷ்னல் அவார்டு ப்ளஸ் நேஷ்னல் டொமஸ்டிக் அவார்டு வந்து ஒரு கிட்டத்தட்ட 20 கிட்ட வந்திருக்குன்னு நினைக்கிறேன் விசித்திரன் படத்துக்கு. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பட் என்ன ஒரு சின்ன விஷயம் அப்படின்னா, இது ஒரு படமாக இவ்வளோ ரெக்கக்னைஷனான படம் நம்ம தமிழ்நாட்டில், எனக்கு என்ன போஜ்பூரியிலேருந்து ஃபோன் பண்ணி என்னை ரெக்கக்னைஷன் பண்ணாங்க, பெரிய ஆர்டிஸ்ட். அப்புறம் பாலிவுட்லேருந்து பெரிய ஆர்டிஸ்ட் பண்ணாங்க, தெலுங்குலேருந்து ஃபோன் பண்ணாங்க. இன்றைக்கி வரைக்கும் ஒரு சின்ன வருத்தம் என்னென்னா, நம்ம தமிழில் உள்ள ஆர்டிஸ்ட்டு பெருசாக யாருமே ஃபோன் பண்ணி இது பண்ணலை. அதை நான் ஏன் வெளிப்படையாக அன்றைக்கி சொல்லணும் அப்படின்னா, நான் போகிறேன் இன்றைக்கி, என்ன நான் போஜ்பூரியில் நடிக்கிறேன், தெலுங்கில் மகேஷ் பாபு சார் கூட நடிச்சிட்ருக்கேன், மலையாளத்தில் நடிச்சிட்ருக்கேன், கன்னடா படம் பண்ணிகிட்ருக்கேன், இப்போது 8 படம் பண்ணிகிட்ருக்கேன் நான் இப்போது. அதில் வந்து பாதி வந்து அவுட்சைடில், அவர் ஜேபி சார் சொன்ன மாதிரி தான், அங்கே போயிட்டு நம்ம இதை விட்டுறக்கூடாதுங்கிறக்காக தமிழ் படத்தையும் இப்போ ஒரு சூப்பர் ஸ்டார் அடுத்து நம்ம தமிழ் படத்தில் பண்ண போகிறேன். ஸோ இதெல்லாம் வந்து என்ன தான் அடுத்து அதர் லாங்குவேஜஸ் நம்ம பண்ணால் கூடையும் விட்டு போயிடக்கூடாது. நம்ம தமிழர்கள் நம்ம வந்து ஒரு ஆர்டிஸ்ட்னு இல்லை, இப்போ எனக்கு ஆதரவாக நான் இருக்கணும், எனக்கு ஆதரவு ஆதரவாக இருக்கணும் எல்லாரும் சொல்கிறேன், ரஜினி சாராக இருக்கட்டும் கமல் சாராக இருக்கட்டும் எல்லாரையுமே ஒன்று இணைஞ்சது விட்டு கொடுக்காம எல்லாரு கூடையும் ஒரு எல்லாத்தையும் அரவணைச்சு போகணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு ஆசையாக இருக்குது. ஏன்னா நான் வந்து கவுன்சிலே இருக்கோம், இங்கேயே இருக்கோம், சில ஆர்டிஸ்ட்டை நம்ம மிஸ் பண்ணிடுவோம். பார்த்தா சமுத்திரக்கணி சாரில் பார்த்தோன்னா தெலுங்கில் ஃபுல் பிஸியாக இருக்கார், ஐயோ தமிழில் பார்த்தா ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அது இல்லாமல் ஸோ அந்த கேரக்டரை வந்து, ஏன்னா பணம் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது, என்ன இங்கேயோட கண்டிப்பாக வந்து தெலுங்கு ஜாஸ்தியாக கொடுக்குறாங்க. ஏன்னா போஜ்பூரியில் பார்த்தீங்கன்னா நம்ம இதுலேருந்து ரொம்ப கம்மி, பட் இருந்தாலும் அந்த கேரக்டருக்காக நான் போய் நடிக்கிறேன். சரி, அந்த ரொப கம்மியாக இருக்குது, பட் இருந்தாலும் போய். அப்புறம் மலையாளம் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து 50% கம்மியாக தான் கொடுப்பாங்க, இருந்தாலும் அதுக்கு போய் நடிக்கிற காரணம் என்னென்னா, அந்த நம்மளோட அந்த நடிப்பு போய் எல்லாருக்கும் தெரியணும், உலக லெவலில் தெரியணும் அப்படிங்கிறக்காக தான். அதனால் எல்லாரையும், எல்லோரும் ஒற்றுமையாக இருப்போம், எல்லாருக்கும் எல்லோரும் கை கொடுக்கணும்னு சொல்லிட்டு வெற்றிகரமாக தயாரித்து கொண்டு இருக்கும் லைக்கா சுபாஸ்கரன் சாராக இருக்கட்டும், தமிழ் குமரனாக இருக்கட்டும். ஸோ சுபாஸ்கரன் சாருக்குன்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோடய தேங்க்ஸ். அவங்களோட சக்ஸஸ் ஆஃப் மூவிஸ் பாருங்கள், அதுதானே பேசும். புன்னியின் செல்வன் சும்மா தொட்டாலே ஓடுதுங்க, அவங்க இது ஒரு படத்தை வாங்குறாங்க ஓடுது, அது அவரோட சுபாஸ்கரன் சாரோட நல்ல உள்ளத்துக்காக படம் ஓடுதுன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் சுரேஷ் சந்திரா சாருக்கு தேங்க்யூ, நீங்கள் எல்லோரும் வந்ததுக்கு தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.